என்னுடைய மக்கள், என்னுடைய கலை, எனக்கு பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது என்னுடைய தமிழ் தேசியம். நீ சொம்படிக்க, திமுகவுக்கு சொம்படிக்கிறது உன்னுடைய தமிழ் தேசியம். நாங்க அதை பேச முடியாது. திருமுருகன் போட்டிருக்காரு. திருமுருகன் காந்தி யாருங்க? அது பச்சை உலர் இல்லை. இப்ப திருமுருகன் காந்தி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? காரல் மார்க்ஸ் சொன்னது, எங்கல்ஸ் சொன்னது, மாவோ சொன்னது, இதுதான் தமிழ் தேசியம். இதை நான் எங்கேயுமே எந்த அறிஞர் பெருமக்களும் இப்படி சொன்னதை நான் கேள்விப்படவே இல்லை. கிறிஸ்துவம் என்னுடைய மதம் இல்லை. கிறிஸ்துவம் இங்கிருந்து வெளியிலிருந்து வந்தது. இஸ்லாம் வெளியிலிருந்து வந்தது. இது நானே அவர்களை இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் கூட தமிழில் என்னங்க பிரேயர் பண்ணுறாங்க. துவாரகா வந்து களத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க, தெரியும். மாவீரர் ஆயிட்டாங்க. மாவீரர் உடலை வந்து மரியாதையாக அடக்க பேசும்போது கூட ஒரு சரளமாக பேசாமல் ஒரு 32 இடங்களில் கட்டுவார். அது இணைக்கப்பட்டது, துண்டு துண்டாக இணைக்கப்பட்டது. தலைவர் வந்துருவாருன்னாக்கா இப்போ எந்த ஒரு போராளியும் இல்லை, எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் போராளியே இல்லை. புதுசாக கூட ஒரு தமிழ் தேசியவாதி இதை இந்த போராட்டங்களை இன்னும் முன்னெடுக்கணும், வீரியமாக வந்து முன்னெடுக்கணும், முன்வர மாட்டாங்கள். எங்கள் தமிழ் தேசியத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் வந்து தமிழ் தேசியம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் உருவாகிறது இல்லை. தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்ன பிறகு அதன் அந்த எந்த மக்கள் தொகை நீங்க தமிழ் தேசியர்களாக சொல்றீங்க. தமிழ் தேசியம் சொல்ல, தமிழ் தேசியம்னா என்ன? இந்த மக்களுக்கான அரசியல் தானே? இந்த மக்கள் யார் அப்போ? தமிழர்கள் தானே? தமிழர்களுக்கு ஏன் நீங்க பல்வேறு முகமூடிகள் போடுறீங்க? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ மாவீரர் தின நடந்தது இல்லையா, அன்றைக்கு வந்து உலகம் முழுதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய மகள் துவாரகா அப்படின்றவங்க தோன்றி பேச போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காணொலி வந்தது. இதை பற்றி பல்வேறு சர்ச்சைகள்லாம் இருக்கு. இது போலியின் ஒரு பக்கம் சர்ச்சைகள் இருக்கு, ஒரு பக்கம் ஆமா இது இருந்தா நல்லது தானே அப்படின்னு சர்ச்சைகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி இதுல ஏன் ரொம்ப அமைதியாவே இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, துவாரகா மட்டும் இல்ல, அந்த குடும்பமே உயிரோடு இருந்தால் சந்தோஷப்பட வேண்டிய முதல் நீங்க தானே. ஏன் யாருமே பேசாம இருக்கீங்க அதை பற்றி? ரொம்ப பெருசா அவங்ககிட்ட இருந்து எந்தவுமே வரலையே. சந்தோஷப்படணும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அதை விட தலைவரோட குடும்பத்தில் யாராவது தலைவரோட குடும்பத்தில் எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷம் மகிழ்ச்சி அடையக்கூடிய இடத்துல முதல் இடத்துல நாங்கள் இருக்கோம். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது. இப்போ அந்த காணொலி வந்த பிறகு இப்போ பல்வேறு சர்ச்சைகள் சொல்கிறீங்களா? சர்ச்சைகளே இல்லை. பல்வேறு தரப்புல இருந்து அது வந்து உண்மையான துவாரகா இல்லை, துவாரகா வந்து களத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க, தெரியும். மாவீரர் ஆயிட்டாங்க. மாவீரர் உடலை வந்து மரியாதையாக அடக்கம் பண்ணவர்களெல்லாம் இப்போ இருக்காங்க. அந்த உடல் விதைக்கப்பட்ட போது கூட இருந்தவங்களும் இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் வருது. இன்னொன்று, தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இது வந்து தலைவர் இது வரைக்கும் 1989 மாவீரர் நாள் உரை நிகழ்த்திருக்காரு. அந்த உரை போல இல்லை, அந்த உரைகள்லேருந்து சில சொற்களை தூக்கி இணைச்சி இவங்க ஒரு உரையாக தயாரித்து பேச வச்சுருக்காங்க. அது பேசும்போது கூட ஒரு சரளமாக பேசாமல் ஒரு 32 இடங்களில் கட்டு வருது. அது இணைக்கப்பட்டது, துண்டு துண்டாக இணைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி அந்த உடல் ஒரு ஓவியர் சொல்கிறாரு, நான் ஓவியர் கண் கொண்டு பார்க்குற போது துவாரகாவுடைய அந்த உடல் முக அமைப்பிற்கும் இந்த முக அமைப்பிற்கும் நிறையா வித்தியாசம். அதாவது ஒரு 15 கழிச்சு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம வீட்லேயே ஒரு பெண் குழந்தைங்க இருக்குது. ஒரு நீங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையில உங்க காது என்ன வடிவத்துல இருக்கோ அதே வடிவம் தான் நீங்க கடைசி வரைக்கும் இருக்கும். சில உடற்கூறுகள்ல சிலதை வந்து மாற்ற முடியாது, புருவத்தை வந்து மாற்ற முடியாது அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த உடலுக்கும் அது இல்லாம இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, சுவிட்சர்லாந்துல உள்ள ஒரு பெண்ணு ஒரு போராளியை திருமணம் செய்து கொண்ட பொண்ணு அவங்க அப்படின்ற சில உண்மைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நாங்கள் இதை வந்து அறுதிக்கிட்டு சொல்லலை. அப்படி அறுதியாக உறுதியாக தெரியாமல் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு வந்து அறிக்கை கொடுக்கறது வரவேற்கிறது வந்து அது சரியாக இருக்கு. நெடுமாறன் அவர்களும் காசி ஆனந்தன் அவர்கள்லாம் வந்து இது உண்மையாக இருக்கக்கூடும் சொல்றாங்க. களத்துல காசி ஆனந்தன் ஐயா அவர்களும் இல்ல ஐயா நெடுமாறன் அவர்களும் கடைசி நேரத்துல களத்துல இருந்தவங்களா? அவங்களுக்கு யார் ஆரம்ப காலம்? உங்களை விட நம்ம பழகினவங்க அவங்கதான். பழகினவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. இறுதிக்கட்ட போராட்டம் அந்த முடியும் போது, இறுதிக்கட்ட போர் வந்து நிகழ்ந்த கடைசி காலகட்டங்கள்ல அந்த 15-16 சூசை ஒரு குரல் பதிவு போடுற அதுல சொல்லும் போது, நீங்க இதை சொல்லுங்க,
நீங்க வந்து குண்டு மழை போய்கிட்டே இருக்குது, நொடிக்கு ஒரு உயிர்கள் பறந்துட்டு இருக்கு, நீங்க மனித உடல்கள் வந்து காற்றுல பறக்குது, நெல் சுற்றுற மாதிரி பறக்குது, இதை எடுத்து சொல்லுங்க, நெடுமாற ஐயாட்ட சொல்லுங்க, வைக்கோட்ட சொல்லுங்க, சீமான்ட சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாரு அவர். அப்போ வந்து இன்னைக்கு உலகம் முழுசும் புலம்பெயர்ந்து களத்துல கடைசியா களத்துல இருந்த தம்பிமார்கள் முன்னாள் போராளிகள் இவங்க உலகம் முழுசும் பரவி இருக்காங்க. இவங்க யாருக்குமே தெரியாம நீங்க திடீர்னு ஒரு ஒரு பத்து பேர் கொண்ட குழு மட்டும் இதை அறிவிக்கிறது எப்படி நியாயம் அப்படின்னு யாருக்கிட்ட முதல்? இதுக்கு முன்னால் நிர்மாணம் அவர்கள் வந்து பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன போது நீங்க யாருமே ஏத்துக்கல? இல்லை ஏத்துக்கல, அது நம்ம அதுதாங்க அறுதியாக தெரியாமல் உறுதியாக தெரியாமல் இருக்காரு அப்படின்றத வந்து சொல்றத வந்து நம்ம நம்ப முடியாது. இல்லை ஏன் இப்போ திடீர்னு இந்த இந்த தோற்றம்லாம் வருது, இந்த விஷயங்கள்லாம் வெளியில் வருது? ஏன் ஒரு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இப்போ தேர்தல் வரப்போகுது, தேர்தல் வர நேரத்தில் வந்து புலிகள் வந்து உயிரோட தான் இருக்காங்க, புலிகள் அமைப்பு உயிர்ப்பாக தான் இருக்குது அப்படின்றத காட்டி அதுக்கு வந்து எதிராக செயல்படணும் அப்படின்ற ஒரு கருத்து. தடைகளை வந்து திரும்ப நீட்டிக்கிறது, ஆமாம், தடைகள் வந்து தடைகள் கோருகிறாங்க. இப்போ இலங்கையிலே வந்து இன்னைக்கு நீங்கள் மாவீரர் நாள்லயே இலங்கையில யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஈழத்தில் வந்து மாவீரர் நாள் அவ்வளோ எழுச்சியாக கொண்டாடியிருக்காங்க. மக்கள் எந்த அச்சத்துக்கும் எதற்கும் அச்சப்படாமல் அவ்வளோ பேர் திரண்டு இருக்காங்க. திரண்டு வந்து மீண்டும் ஒரு ஒரு எழுச்சி வந்து முகிழ்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்தணும், மட்டுப்படுத்தணும். மட்டுப்படுத்தணும் போது கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து திரும்ப அந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் வந்து நேதாஜி இறந்து போயிட்டார். அது ஜப்பான்லேருந்து வந்த ஒரு விமான விபத்தில் வந்து அவர் இறந்துட்டாருனாலும் அந்த அமைப்பு எழுச்சி பெற்று வரக்கூடாது அப்படின்றதுக்காக கடைசி வரைக்கும் நேதாஜி உயிரோட இருக்கார், உயிரோட இருக்கார், நாம் பார்த்தேன் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது சரியான விஷயம் தானே? இன்னைக்கு வரைக்கும் அமைப்பு உயிரோட்டமா இருக்கணும்ங்கிற நல்ல விஷயம் தான். அமைப்பு உயிரோட்டமா, அமைப்பு வந்து உயிரோட்டமா இருக்கணும்ன்றது இல்ல, அமைப்பு இருக்கணும், வளர்ந்து விடக்கூடாது. வேற தலைமைகள், எழுச்சி மிக்க தலைமைகள் அதை வந்து எழுச்சி பெற்று கூடாது அப்படின்றதுல இவங்க வந்து குறியா இருப்பாங்க. இப்போ வந்து தலைவர் வந்துருவாருன்னாக்கா இப்போ எந்த ஒரு போராளியும் இல்லை, எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் போராளியே இல்லை, புதுசாக கூட ஒரு தமிழ் தேசியவாதி இதை இந்த இந்த போராட்டங்களை இன்னும் முன்னெடுக்கணும், வீரியமாக வந்து முன்னெடுக்கணும், முன் வர மாட்டாங்கல்ல. தலைவர் தான் வந்துட போறாரு, தலைவர் தான் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களா, தலைவர் தான் வந்துட போறாரு அப்படின்ட்டு அந்த போராட்டம் மீண்டும் முகிழாது, எழுச்சி பெறாது. இது வந்து இலங்கை அரசும் இந்திய அரசும் சேர்ந்தே கூட்டு சரியாக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்துலாம் இல்லை. இப்போ அவர் அவரும் அவருடைய குடும்பமும் உயிரோடு இருப்பதும், உயிரோடு இருந்தால் தனக்கு பாதிப்பு வரும் நினைக்கக்கூடியது யாரு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நிறைய சொல்றாங்க, நாம் தமிழர் சொல்றது ஃபுல்லா சீமானவர் நிறைய இதை பற்றி நிறைய புய் நிறைய சொல்றாங்க, அதனால உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு பயம்ன்ற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லைங்க, இது நடந்த ஒன்று, நடந்த அண்ணன் அங்க போனது ஏறக்குறைய ஒன்றரை மாதங்கள் அந்த களத்துல இருந்தது. அவர் ரெண்டு நாள் தான் இருந்தாருன்றாங்க இவங்க. ஏன் இவங்க போயிட்டு வந்தவர் சொல்லணும், இல்ல அனுப்பி வச்சவங்க சொல்லணும், இல்ல அவர் திரும்ப வந்தப்ப வரவேற்றவங்க சொல்லணும், அண்ணன் இங்க களத்துக்கு போனது ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு பக்கத்துல நின்னு, அது சரி அது அனுமதி கிடையாது, 15 நிமிஷத்துக்கு மேல சந்திக்கவே இல்லை. இல்ல அது 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 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்றவங்களுடைய கருத்து, கருத்தியல், அதாவது அண்ணன் மேல களங்கத்தை உருவாக்கணும்னு சொல்றவங்களுடைய கருத்தியல். ஆனா அந்த களத்துல இருந்தவங்க சொல்றாங்கல்ல, அண்ணன் வந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டாரு, இந்த படப்பிடிப்பை தொடங்கி வச்சாரு, செஞ்சோலைக்கு போய் குழந்தைகளை பார்த்தாரு, செஞ்சோலைக்கு அழைச்சிட்டு போனாங்க, இந்த நிகழ்வுல இந்த அறிஞர் பெருமக்கள்லாம் கூடியிருக்கும் போது இந்த அரங்கத்துல வந்து அண்ணன் சீமான் பேசினாரு அப்படின்ட்டு அவர்கள் சொல்றாங்க. எல்லாமே நீங்க சொல்றீங்க, இது எல்லாமே அப்போ களத்துல இவங்களோட இருந்தவங்க படகி இருக்காங்க இல்லையா, இங்க இருந்த தமிழ் தேசியம் பேசிய குளத்தூர் மணியவர்கள் நெடும் அவர்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. சரி, அங்கே வந்து தொடர்புல அவங்க எல்லாம் குளத்தூர் மணியோ நெடுமாறனோ அங்கே உள்ளவங்களோட தொடர்புல இருந்திருப்பாரு, அங்கே என்ன நிகழ்வு நடக்குது இன்றைக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சீமான் அண்ணன் வந்து இந்த நிகழ்வுல இன்னைக்கு கலந்துக்கிறாரு, இன்னைக்கு தமிழ்ச்செல்வனை சந்திக்கிறாரு, தமிழ்ச்செல்வம் அப்போ இல்லை, இவர் நடேசனை சந்திக்கிறார், நடேசனோட உட்காந்து அந்த அந்த அரங்கத்தில் நடேசன் அவர் பேபி சுப்பிரமணியம் அவரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் அந்த புகைப்படம்லாம் இருக்கு. முதன்மையான தளபதிகள் அந்த அமைப்புல இருந்த முதன்மையான அரசியல் பிரிவை சார்ந்தவங்களாம் உட்கார்ந்து இருக்கிற நிகழ்வுல அண்ணன் பங்கேற்கிற புகைப்படம்லாம் இருக்கு. ஆனா இவர்களுக்கு அண்ணன் வந்து சாதாரணமா நம்ம எல்லாம் இருக்கு, நம்ம வந்து எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, எப்படி வந்து இப்ப நேற்று வந்தோம் இப்படி பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்ற அந்த புகைச்சல் எல்லாருக்குமே இருக்கு. நாங்கெல்லாம் வந்து இப்ப நெடுமாறையாவெல்லாம் ஒரு தமிழ் தேசிய தலைவராக, தமிழ் தேசிய தந்தையாக மதிச்சு அவருக்கு வந்து அழைப்பு கொடுத்து, அவருக்கு வந்து எங்க நாங்கள் நடத்தின பல்லாவரத்தில் நடத்தின பட்டினி போராட்டத்தில் அவரை வரவேற்று, அவர் வந்து அந்த மேடைக்கு வரும்போது எல்லோரும் எழுந்து நின்று கையுது ஒளி எழுப்பி அவரை மேடையில் பேச வச்சோம்,
திருமணத்தை நடத்தி வைத்ததே அவர் தான், அந்த குடும்பத்துல ஒருவராக இருந்து அந்த அந்த பெண் வீட்டாரோட பேச்சுவார்த்தை நடத்தினது அதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் மாற்றுக்கருத்துலாம் இல்ல. நாங்கள் வந்து பழனியில நடத்திய ஒரு கருத்தரங்கம், இளைஞர்களுக்கான ஒரு கருத்த பயிலரங்கம், அந்த பயிலரங்கத்துல வந்து நெடுமாறையை கூப்பிட்டு பேச வச்சது. அப்ப வந்து அவர் நான் தழுத்தழுக்க சொன்னது, எங்க காலம் முடியுது, இனி வரும் காலம் இளைஞர்கள்ட்ட தான் இருக்குது. அன்னைக்கு தந்தை செல்வா எப்படி அன்னைக்கு உள்ள இளைஞர்களை பார்த்து சொன்னாரோ, என்னுடைய 30 ஆண்டு காலம் எங்கள் அகிம்சை போராட்டம் எங்களது நிறைவு பெறுது, இனி வரும் காலம் இளைஞர்களுடைய காலம், அது வந்து இளைஞர்கள் எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள்ன்றது அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். அன்னைக்கு தந்தை செல்வா சொன்ன மாதிரி ஐயா நெடுமாறன் சொன்னார், எங்களை பார்த்து அந்த நாள் தழுதழுக்க சொன்னார், எங்கள் காலம்லாம் முடிய போது நீங்கள் வந்து உங்கள் கையில் தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்குது தேசியத்துக்கும் இவங்க சொல்ற தமிழ் தேசியத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லைங்க? தமிழனை தமிழனா சொல்லுங்கன்னு சொல்றோம், தமிழனை தமிழனை எதுக்கு எனக்கு பல முகமூடிகள்? ஒரு மனிதனுக்கு இதே தமிழ் தேசிய அமைப்பு தான் நடத்துறாரு குளத்தூர் மணியும். ஆமா, இதே தமிழ் தேசிய அமைப்பு தான் நடத்துறாரு. தமிழ் தேசிய அமைப்புன்னு அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களான்னு கேளுங்க. இல்ல, இதே தமிழ் தேசியத்துல மூத்த தலைவர் யாருன்னா இப்ப பழனிமாறன் அவர் தான் இருக்காரு. இருக்காரு தமிழ் தேசிய அமைப்பு என்பது. அந்த தமிழ் தேசியத்துல என்ன பிரச்சனை? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. எங்க தமிழ் தேசியத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் வந்து தமிழ் தேசியம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் உருவாறது தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்ன பிறகு அதன் அந்த எந்த மக்கள் தொகையை நீங்க தமிழ் தேசியர்களாக சொல்றீங்க? தமிழ் தேசியம் சொல்ல, தமிழ் தேசியம்னா என்ன? இந்த மக்களுக்கான அரசியல் தானே. இந்த மக்கள் யாரு அப்போ? தமிழர்கள் தானே. தமிழர்களுக்கு ஏன் நீங்க பல்வேறு முகமூடிகள் போடுறீங்க? இந்தியா ஒரு இந்தியன் ஒரு முகமூடி, திராவிடன் ஒரு முகமூடி, அதுக்கப்புறம் தமிழன் ஒரு முகமூடி, அதுக்கப்புறம் மனிதன் ஒரு முகமூடி. மனிதன் நாங்கள் உணர்வோம். சொல்ற தமிழ் தேசியமே தவறுன்னு இவரா திருமுருகன் காந்தி எல்லாம் திருமுருகன் காந்தி திருமுருகன் போட்டிருக்காரு. திருமுருகன் காந்தி யாருங்க? அது பச்சை உலர் இல்லை. இப்ப திருமுருகன் காந்தி என்ன சொல்ற காணொலியை பாத்தீங்களா? காரல் மார்க்ஸ் சொன்னது, எங்கல்ஸ் சொன்னது, மாவோ சொன்னது, இதுதான் தமிழ் தேசியன்றாரு. இதை நான் எங்கேயுமே எந்த எந்த அறிஞர் பெருமக்களும் இப்படி சொன்னதை நான் கேள்விப்படவே இல்லையே. அது நீங்க தெளிவா பாருங்க, ஒரு பைத்தியக்காரனுடைய உளறல் அது. காரல் மார்க்ஸ் சொன்னதும், எங்கல்ஸ் சொன்னதும், மாவோ சொன்னதும், இவர்கள் சொன்னதுதான் தமிழ் தேசியம்னாக்க எங்கடா சொல்லிக்கிறாங்க? அவர்கள் அவர்களை ஒரு தேசிய இனம் என்பதை லெனின் வந்து ஸ்டாலின் வந்து 1917 சொல்லும் போது ஒற்றை மொழி ஒரு ஒரு ஒற்றை மொழி ஒரு வாழ்விடம், ஒற்றை பண்பாடு, ஒரு எல்லைக்கு வகுக்கப்பட்ட வாழ்விடம், இதுதான் தமிழ் தேசியம்னு அவர் சொல்றாரு. அப்ப நீ சொல்ற வரைமுறையில் வருதா? எங்கல்ஸ் சொன்னதும், மார்க்ஸ் சொன்னது, மாவோ சொன்னதெல்லாம் தான் தமிழ் தேசியம்னு சொல்றியே, இது பைத்தியகாரத்தனால? இல்ல, தமிழ் தேசியம்னு பேசக்கூடிய உங்களுடைய கருத்தும் இந்துத்துவா பேசக்கூடிய கருத்து ஒத்த கருத்தா இருக்கு. ஏங்க ஒண்ணு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. சொல்றாங்க தமிழ் தேசியம் என்பது என்னங்க? என்னுடைய என்னுடைய மலை பாதுகாக்கப்படணும், என்னுடைய மணல் பாதுகாக்கப்படணும், என்னுடைய காடு பாதுகாக்கப்படணும். காடு இன்னைக்கு பறிபோய்கிட்டு இருக்குது. அமைச்சர் பெருமக்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்களை வெட்டி அழிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பக்கத்துல மலையாளிகள் கேரளா வந்து உள்ளுக்குள்ள எல்லை வகுக்கப்படாத காரணத்தால், காட்டுக்குள்ள எல்லை வகுக்கப்படாத காரணத்தால் அவன் உள்ள ஏறி வந்துகிட்டே இருக்கிறான். கேஎஃப்னு போறான், ஒவ்வொரு மரத்திலையும் கேஎஃப்னு செதுக்கி வைக்கிறான் மரத்தை. அப்ப கேஎஃப்னா கேரளா பாரஸ்ட்னு அர்த்தம். அவன் உள்ள வந்துகிட்டே இருக்கிறான். ஆனா இதை பத்தியெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பாதுகாக்கணும்ன்ற உங்களுக்கு கவலை இல்லை. நீங்க வந்து கேரளாவில் மலை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மொழி வாரியாக எல்லை வகுக்கப்பட்ட பிறகு நீ வந்து கேரளா அண்டை மாநிலம் சொல்லல. நாங்க முதல்ல சொல்லல, என்னுடைய மண் இது, இதுக்குள்ள நீங்க எப்போ இது அண்டை மாநிலம், அண்டை மாநிலத்துக்கு எதுக்கு பர்மிட் வாங்கி உள்ள போக வேண்டியது இருக்கு? எனக்கு ஒரு ஒரு நதி என்பது எங்க உற்பத்தி ஆகுது என்பது கவலை இல்லை. எங்க போய் முடியுது, யாருக்கு அதிக தூரம், யாருக்கு அதுல எவ்வளவு பயன் என்பதுல தான் ஒரு நதி.
அப்போ உலக நதிநீர் சட்டம் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு உரிமை கொடுக்கல, யார் அதிகமாக பயன்படுத்துறாங்களோ அவனுக்கு உரிமை கொடுக்குது. நதிநீர் சட்டப்படி உலக நதிநீர் சட்டப்படி இங்கே நடக்குதாங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு தான் உங்களுக்கு இப்போ கர்நாடகாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சிருக்கு. அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லுதோ அதைத்தான் இரு மாநிலங்களும் கேட்கணும்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து வேற யாரும் தலையிட முடியாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி காவேரி மேலாண்மை வாரியம் காவேரி மேலாண்மை வாரியமாக செயல்படுகிறதா அது சொல்லுங்க. அவன் வந்து நீங்க வந்து 15 TMC தண்ணி உடனடியாக திறந்து விடணும்னு காவேரி மேலாண்மை வாரியம் அறிக்கை கொடுத்துட்டான். ஆனா கேரளா கர்நாடக அரசு அதை நடைமுறைப்படுத்தியதா, அதை ஏற்றுக்கொண்டதா? நான் காவேரி மேலாண்மை வாரியம் சொல்லிடுச்சு, ஆகவே நாங்கள் உடனடியாக 15 TMC தண்ணீரை திறந்து விடுகிறோம் சொல்லிச்சா? யார் சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கூட கர்நாடகம் தர மறுக்குத, அதை அதுக்காக நீங்க போராடிக்கிறீங்களா? அதுக்காக நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன? அன்னைக்கு கொடுத்த அந்த திருமுருகன் காந்தி கொடுத்த அந்த செய்தியாளர் சந்திப்பை பாத்தீங்களா? பாத்துக்கல, பார்த்திருப்பீங்க. 40 நிமிடம் செய்தியாளர் சந்திப்பு. நாங்கள் சீமானை பற்றி பேசுவதற்காக இதை போடவில்லைன்னு சொல்றேன், ஆனால் 40 நிமிடத்துல 30 நிமிடம் அண்ணனை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன். எடுத்து பாருங்க, ஆனா சீமானை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கேன், நாம் தமிழரை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன். அப்ப அதுக்காக தான் இது போடுறது. திருச்சியில அந்த 30 நிமிடம் நடத்துனாங்க இல்லையா, மூன்று கட்சிகள் அதுல என்ன கொள்கை பேசினாங்க சொல்லுங்க. அவங்க போடுறதே தமிழ் தேசியத்தை ஒரு தவறாக கையாளுகிறார்கள் மட்டும்தான் அதுல இருந்தது. என்னங்க தமிழ் தேசியத்தை நீங்க வந்து, நான் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறேன் இல்லையா, இந்த அரங்கத்துக்கு நான் வந்திருக்கேன், நான் வர வழி வேற, நீங்க வர வழி வேற, நீங்க வர வழியில தான் வரணும், நான் வரணும்னு நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. எனக்கு எது எளிதா இருக்கோ அங்கதான் அப்படிதான் வர முடியும். தமிழ் தேசியம் என்பதை நீ ஒரு பார்வை பார்க்கற, தமிழ் தேசியம் என்பதை நான் ஒரு பார்வை, உனக்கு தமிழ் தேசியம் என்பது திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்பது, எங்களுக்கு தமிழ் தேசியம் என்பது என்னுடைய காடு, என்னுடைய வளம், என்னுடைய கனிம வளம், என்னுடைய மக்கள், என்னுடைய கலை, எனக்கு பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறது என்னுடைய தமிழ் தேசியம். நீ சொம்படிக்க, திமுகவுக்கு சொம்படிக்கிறது உன்னுடைய தமிழ் தேசியம், நாங்க அதை பேச முடியாது. இல்ல இப்போ நீங்க வந்து இந்த தமிழ், நீங்க சொல்ற தமிழ் தேசியமே தப்புங்கிறாரு. இல்லைங்க, அதுதான் சொல்லுவான், வாங்கின காசுக்கு ஏதாவது செஞ்சாவணும் இல்லையா? சத்தியமாக வாங்குறேன், தேசிய தலைவர் மீது, தேசிய தலைவர் மீது ஆணையாக சொல்றேன், திமுக போடுற பிச்சை காசுக்காக குலைக்கிற நாய்கள் அதுக்கு, அவ்வளவுதான். தேசிய தலைவர் மீது ஆணையிட்டு சொல்றேன், அவனுங்க வந்து காசுக்கு வேலை செய்யறவனுங்க. நீங்க தமிழ் தேசியம் மீட்கணும்னு ஒரு கூட்டம் போட்டீங்க, தமிழ் தேசியத்துல இந்த இந்த நாட்டில் நடைபெறுகின்ற சிக்கல்களை எதாவது பேசுனீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த கூட்டத்துல எத்தனை பேர் பேசினானுங்க? எவனா பேசினா? எத்தனை பேர் அண்ணனை பத்தி மட்டும்தான் பேசினான். அதுல ஒரு 3 அமைப்பு இருந்தது, மே 17 இயக்கம், தமிழ் புலிகள் விடுதலை கட்சி, இந்த ஒரு 3 அமைப்புகள் சேர்ந்தா நடத்தினாங்க அது 30 நிமிடம். சரி, இருக்கு. அதுல வந்து தமிழ் தே அதுல சொல்லப்பட்ட காரணம் என்ற கூட இது இருக்கு, அழைப்பு திறனுக்கு வந்துச்சு, நான் பார்த்தேன், அழைப்பில் பார்த்தேன். அதுல வந்து தமிழ் தேசியத்தை தவறாக உபயோகிப்பவர்களை திருத்த, அதுதான் அதோட மீனிங். தமிழ் தேசியத்து ஒரு தேசியம் என்பது என்னன்னு தெரியாம மார்க்ஸ் சொன்னது எங்கெல்ஸ் சொன்னதுன்னு சொல்லி புலமீன் உட்கார்ந்துருக்கிறேன். நீங்க தமிழ் தேசியம் என்ன என்ன, இந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தாங்க இதை தமிழ் தேசியம் இப்படி பேசி ஒவ்வொருமான பிரிவினை உருவாக்குறீங்கன்ற வேற ஒரு குற்றச்சாட்டு இந்த பக்கம் வைக்கிறாங்க உங்களை. ஒரு பிரிவன் நாங்க என்ன பிரிவினை உருவாக்குறோம் அதை சொல்லுங்க. யார் வேணாலும் வாங்க வாழுங்க, எல்லோரும் ஒன்னா நிற்போம், நாங்க முன்னால் நிற்போன்றோம். உங்களுக்கு என்ன சிக்கல்? உன்னால முன்னால் நிக்க முடியும், எங்க பின்னாடி உன்னால நிக்க முடியல, தனியா நின்னுக்கோ. இல்ல யார், நீ ஒரு அரசியல செஞ்சுக்கோ. இல்ல இல்ல, யார் தமிழர், யார் தெலுங்கர், யார் ஆளணுங்கிறத நாம் தமிழர் கட்சி மட்டும் முடிவு பண்ண முடியாதுல்ல, அது மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணணும்ல, நீங்க மக்கள்கிட்ட போங்க, நாங்க மக்கள்கிட்ட போறோம். யார் ஆளணும், யார் தமிழர், மக்கள்கிட்ட போலயே. ரஜினிகாந்த் நீ வரக்கூடாதுல சொன்னீங்க. இல்ல, மக்கள்கிட்ட தானே சொன்னோம். நீங்க மக்கள் ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்க. மக்கள் தேவரே, நீங்க இப்பயும் சொல்றீங்க ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு சொன்னோம். யாருக்கு சொன்னோம்? நீங்க ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு சொன்னோம். ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் உரிமை இங்க யார் ஆளணும், யார் யார் தமிழர் கட்சி, நான் தமிழங்க. இல்ல இல்ல, கட்சி தான் முடிவு. நான் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, தமிழர்களுக்கான கட்சி. இந்த தமிழ்நாட்டை யார் ஆளணும், தமிழர்கள் முடிவு செய்யணும். அப்ப தமிழர்கள் முடிவு செய்யணும் என்பதை, இஸ்லாமியர்கள் எல்லாருமே தமிழ் தான் பேசுறாங்களா? எல்லாருமே தமிழருங்க, எல்லாருமே. நாங்க வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடியவங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க உருது பேசுறவங்கள உருது முஸ்லீமாவே இருங்கன்னு தானே சொல்றோம். நாங்க அரவணைச்சுக்கிறோம். தமிழர்களால் சேர்க்கப்பட்ட கட்சின்றீங்களே, அப்ப அவங்க இருக்கலாமா? இல்ல, உருது யார் வேணாலும் இருக்கலாம்ட்டாமே. யார் வேணாலும் வரலாம், வாழலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நாங்க உருது முஸ்லீமுக்கு தேர்தலில் இடம் கொடுத்துருக்கோம்,
தேர்தல் நிக்க வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆள்றது கிடையாதா? ஆளுவது என்பது அதிகாரம் செலுத்துவது. நீங்க வந்து அந்த முதன்மை பொறுப்பை மட்டும், முதன்மை பொறுப்பு தான் சொல்றோம். முதன்மை பொறுப்பு 22 பேருக்கு மாற்று மொழியாளர்களுக்கு நாங்க இடம் தேர்தல் இடம் அதெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா முதன்மையாளர், ஆமா நாங்க தான் வச்சிருப்போம். முதலமைச்சர் பதவி யாராவது கிடையாதுன்றீங்க. ஆமா, இதுவரைக்கும் முதலமைச்சர்களாக மாற்று மொழியாளர்கள் தொடர்ந்து வந்ததுனால்தான் என்னுடைய என்னுடைய நாடு பறிபோனது, என்னுடைய நாடு குட்டிச்சவரானது, என்னுடைய வளங்கள் பறிபோனது, எல்லாம் இது சொல்றோம். என்னுடைய மொழி அழிஞ்சி போனது. எங்கும் தமிழ், எழுதலும் தமிழ் என்று சொல்லி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்றைக்கு எங்கே தமிழ் என்று தேட வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சென்னையில உள்ள செம்மொழி ஆய்வு அரங்கம் இருக்குல்ல, செம்மொழி இயக்ககம் இருக்குல்ல, அதுக்கு வடநாட்டுக்காரன் தலைவர், மாற்று மொழியான அதுக்கு இயக்குனர், வடநாட்டுக்காரன் ஒருத்தர் இயக்குனர். அவன் இல்லை, தமிழை இந்த தமிழை தெரிஞ்ச தமிழாய்ந்த ஒரு தமிழ் தலைமகன் தான் இந்த செம்மொழி ஆய்வு மையத்துக்கு இயக்குனராக வரணும் என்று போராடி பெறுவதற்கான அருகதை கூட உங்களுக்கு இல்லைல்ல. அவனுக்கு என்ன அக்கறை இருக்கு? தமிழ் வளரணும், தமிழ் இலக்கியங்களை புதுப்பிக்கணும், தமிழ் இலக்கியங்களை தேடி எடுக்கணும். கல்வெட்டுகள் இருக்கு, ஓலைச்சுவடிகள் இருக்கு, இன்னும் ஆய்வு பண்ணாமல் பல லட்சம் கல்வெட்டுகள் கிடைக்குது, பல கோயில்கள் ஆய்வு பண்ண வேண்டிய இதெல்லாம் எடுக்கணும், இதுக்குதான் செம்மொழி ஆய்வு மையம் பயன்படணும் அப்படின்னு சொல்லுவதற்கு அவனுக்கு அருகதை இல்லை. இல்ல, அவன் வடநாட்டுக்காரனாக்கான, அவனுக்கு என்ன என்ன இருக்கு? ஆரியத்துக்கு எதிரான ஒரு திராவிட போராட்டத்தை மெதுவா உங்க பக்கம் திருப்பிட்டீங்க. நாங்கள் ஆரி 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 ஆரியத்துக்கு நீங்க ஆதரவு, ஆரியத்தையும் எதிர்க்கிறோம், தமிழையும், அது திராவிடத்தையும் எதிர்க்கும். ஆனா ஆரியத்தை அப்படி மெதுவாக எதிர்க்கிற மாதிரி செஞ்சுட்டு நீங்க அந்த ஆரிய பூச்சாண்டி காட்டி 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 இங்க வந்து திராவிடத்தை வளர்த்தெடுத்து அந்நியர்கள் இங்க வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் வழிவகுத்ததை தவிர இந்த திராவிடம் வேற ஒண்ணும் செய்யல. அதாவது இந்துத்துவாக்கு சொன்ன இல்லையா, ஒரு ஆதரவுன்னு சொல்றாங்க அப்படின்னு. இந்த ஆரிய ஆதரவு அப்படி இந்துத்துவ ஆதரவு, ஆனா வெளியில வந்து திராவிட எதிர்ப்பு. இந்த திராவிட எதிர்ப்பு இதுல மங்கி போயிருது அப்படின்றாங்க. இந்த இடத்துல ஒரு மங்கி போயிருந்தா நீங்க பிஜேபிக்கு உங்களுக்கு கல் உறவு இருக்கான்னு கேள்வி. அது இவனுங்க யாரு எதை சொல்றாங்க? இவங்க திருமுருகன் காந்தி சொல்றது அந்த மீட்டிங்ல இல்ல, அதுதான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். இன்னைக்கு வந்து கோயில்கள் மொத்தம் ஒண்ணு நினைச்சீங்க, ஒண்ணு பாத்துங்க. நீ தீண்டத்தகாதவன், கோயிலுக்குள்ள வராதான் ஆரியம். நீ பகுத்தறிவாதி, அதனால நீ கோயிலுக்குள்ள போவாதான் நான் திராவிடன். முடிஞ்சுதா? கோயிலுக்குள்ள இருந்து எங்களை வெளியேற்றிட்டா. இப்போ கோயில் ஒட்டுமொத்தமும் ஒரு இனத்து கைக்குள்ள போயிடுச்சு. என்னுடைய 1800 சிலைகள் களவாடப்பட்டிருக்கு, என்னுடைய கோயில் சொத்துக்கள் களவாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நிர்வகிச்சுமா அந்த அந்த ஆரிய கூட்டம்? ஆரியன் தான் அந்த கதை காலையில அந்த கோயிலை திறக்கிறான். ஏன் போற ஆரியனுக்கு எதிராகவே இல்ல, ஆரியருக்கு இல்ல, நான் அதற்கு எதிராக, ஆரியத்திற்கு எதிராக தான் அவன் இந்து முன்னணி அப்படின்னு தொடங்கும் போது நாங்க வீரத்தமிழ் முன்னணின்னு தொடங்கணும். புரியுதுங்களா? வீரதன் எல்லா இடங்களும் பூசாரிக்கு அவன் மாநாடு கை வச்சாங்க, நீங்க பச்சை துண்டை கட்டிக்கிட்டீங்க. இல்ல, இருக்கட்டுமே. என்ன பச்சை துண்டு? அந்த பச்சை துண்டு, பச்சை துண்டு, பச்சை துண்டு என்பது என்னுடையது. பச்சை துண்டு என்பது என்னுடையது. காவித்துண்டு என்பது இல்ல, காவித்துண்டுக்கு மாற்றுதான், மாற்றா இருக்கட்டும், மாற்றா இருக்கட்டும். காவித்துண்டு என்பது அவன் பௌத்தத்துல இருந்து களவாடியது. அவனோடது காவித்துண்டும் எது ஒன்றும் அவனது இல்ல, ஆரியன் இல்ல. அந்த காவி துண்டு கூட அவன் பௌத்தத்திலிருந்து களவாடியது. பச்சை துண்டு எங்களுடையது, நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம். பச்சை வந்து பசுமை இயற்கை எங்களுடையது, நாங்க உயர்த்தி பிடிக்கிறோம். குறிஞ்சி மன்ன தலைவன் அவன் குறிஞ்சி மெதுவா கையில வேல் பிடிச்சிங்க, பச்சை துண்டு பிடிச்சிங்க, விபூதி பூசினீங்க. மொத்தத்துல இன்னொரு ஆரியர் மாதிரி ஒரு செயல்படும். இன்னொரு ஆரியர் இல்லை, இன்னொரு தமிழராக செயல்படும், இன்னொரு தமிழராக செயல்படும். தமிழ் தமிழ் கோயில்கள்ல அந்த பூசை செய்கின்ற இடத்திற்கு தமிழனை கொண்டு போய் நிறுத்தணும். எல்லா இடங்களிலும் அவன் போகணும் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கோம். தமிழ் பூசார்களை உருவாக்கணும். கோயிலுக்கு அனைத்தும் தெரிந்த இறைவனுக்கு தமிழ் தெரியாதான்றதுதான் எங்களோட கேள்வி. தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான், அனைத்தும் அறிந்தவன் அவன் இறைவன் என்போது அவனுக்கு தமிழ் தெரியாதா என்பதுதான் எங்களோட கேள்வி. ஏன் நீ வந்து புரியாத மொழியில வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் அவனுக்கு சொல்ற? நீ என்ன மக்களுக்கும் பக்தர்களுக்கும் கடவுளுக்கும் நீ என்ன இடையில ஏஜென்ட்? போய் சொல்லுவீங்களா? அரபு மொழியில என் மொழி இல்லாது, என்னுடைய மதம் இல்லாது, என்னுடைய மதத்தை தான் நான் தூய்மைப்படுத்த முடியும். கிறித்துவம் என்னுடைய மதம் இல்லை. கிறித்துவம் இங்கிருந்து வெளியிலிருந்து வந்தது, இஸ்லாம் வெளியிலிருந்து வந்தது. இது நானும் அவர்களே யாரு? இன்னைக்கு கிறித்துவர்கள் கூட தமிழ்ல தானே பிரேயர் பண்றாங்க. கிறித்துவர் கூட தமிழ்ல தான் பிரேயர் பண்றாங்க. இன்னைக்கு மலேசியாவில் ஒரு ஒரு மசூதியில வந்து தமிழ்ல அந்த தமிழிலேயே அந்த மசூதியில இறைவணக்கம் செய்கின்ற பழக்கம் இருக்கு, நடைமுறையில் இருக்கு. ஆனால் இங்க உள்ள அந்த இஸ்லாம் ஐயா பழனி பாபா மட்டும் இங்க இருந்திருந்தாருன்னா எல்லா மசூதிலையும் தமிழை கொண்டு வந்திருப்பாரு.
அது உணர்ந்த தமிழ் அந்த மிகச்சிறந்த தமிழாய்ந்த தலைமகன் பழனி பாபா திட்டமிட்டு அவரை கொண்டுட்டாங்க. அது அது ஆரியம் ஆர்எஸ்எஸ் தான் அவரை கொலை பண்ணதுக்கு காரணம், கொண்டுட்டாங்க. இன்னைக்கு வந்து அவர் இருந்தார் கூட பல மசூதிகளில் தமிழ் வந்திருக்கும். அவர் இங்கே தான் சொன்னார், நான் இங்கே தான் இருந்தேன், நான் இந்த மண்ணின் மகன், மதம் தான் என்கிட்ட வந்ததுன்றதை ஆணித்தரமாக சொன்னது பழனி பாபாயா தான் சொன்னார். மாறுவார்கள், இன்றைக்கு இளைஞர்கள் மாறிக்கிட்டு வராங்க, மாறுவாங்க, மாறும், உறுதியாக மாறும், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. தமிழர் யார், தமிழர் யார், திராவிடர் யார், தமிழ் தேசியம் பேசுகிறார்கள், தமிழ் தேசியத்திற்கும் ஏன் தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய பதில்கள் மிக்க விளக்கமாக அமைந்தன. நிகழ்ச்சியை வந்து கலந்து கொண்டதுக்கு தங்களுக்கு மேனால நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. அந்த நல்ல தமிழ் தேசிய கருத்துக்களை நீங்களும் விதைங்க கண்டிப்பாக.